அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. நாடார்களை அவமானப்படுத்தினாரல்லவா ஒரு பெரிய அம்பி மாமா ஒருவர், பெரிய மாமா. ஆமா, இப்ப அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா அடுத்தது ஒருத்தரையும் விடல. அவர் செட்டியார்கள், கொங்கு வேளாள கவுண்டர்கள் எல்லாரையுமே என்ன பண்ணியிருக்கிறாரு, அவமானப்படுத்தியிருக்கிறார். இதை விட கொடுமை என்ன தெரியுமா, நாடார்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன்னு ஒரு வீடியோ போட்டார் யாரு, பெரிய அம்பி. அதுல இன்னும் நாடார்களை என்ன சொல்றது, அதாவது ஒரு தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்ட டோன் இல்லை அதுல. அதுல மேலும் அந்த சமூகத்தை கொச்சைப்படுத்துவது போலவே, நாட் ஒன்லி நாடார் சமூகம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உழைக்கும் தமிழ் சமூகங்களை கொச்சைப்படுத்துற மாதிரி அந்த மன்னிப்பு கேட்கிற வீடியோவும் வந்திருக்குது. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, இப்ப இது ரெண்டு மூணு விஷயத்த நம்ம முக்கியமா பேசணுங்க. நீங்க அவசியம் அந்த வீடியோ பாருங்க. அதாவது வேலண்டைன்ஸ் டே நெருங்கி கொண்டிருக்கிறது. இவனுக்கு இப்போ ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பரப்புரை, பசுமாட்டை கட்டிப்பிடி. என்னடா எனக்கு புரியவே இல்லை, என்னடா பசுமாட்டை ஏன்டா போய் கட்டி பிடிக்கிறதே, என்னடா பண்ணுவீங்க, பசுமாட்டை கட்டி பிடிங்கிறான் ஒரு பக்கம், கோமியத்தை குடிங்கிறான், ஆனா கவுண்டர் வீட்லயும் செட்டியார் வீட்லயும் தண்ணி குடிக்காதேங்கிறான். இவனை என்ன பண்றது, எவ்வளவுதான் வறுக்கிறது, இன்னும் கொஞ்சம் வறுக்க வேண்டி இருக்குது, நிறைய எவிடன்ஸோட வறுக்க வேண்டி இருக்குது. இந்த ஆள் பேசினார்ல யார், இந்த பெரியம்பி பேசினார்ல, இவர் பெரியம்பி தனியா பேசினதாவே நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட இதே டோன்ல தான் பலரும் சொன்ன கருத்துக்கள், நிர்மலா சீதாராமனில் தொடங்கி ரஜினிகாந்த், மாலன் நாராயணன், இன்னொரு மூத்த பத்திரிகையாளர்னு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு, அவர், இவங்க எல்லாம் அந்த டோன்ல தான் பேசியிருக்காங்க. அதை முழுக்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்ம அதை பேசணும், இந்த பெரிய எம்பி வந்து நாடார்களை பத்தி பேசினது. இப்போ அதுக்கு மன்னிப்பு கேட்டாருங்க. அந்த மன்னிப்பு கேட்ட அழகை நீங்க பார்க்கணுமே, அடேங்கப்பா. அந்த வீடியோவை நீங்க பாருங்க, உங்களுக்கு அதுல சில விஷயங்கள் புரியாது. நீங்க அவர் மன்னிப்பு கேட்ட வீடியோ நீங்க பாருங்க, அப்புறம் நான் பேசுறேன். பக்தி சொற்பொழிவாளர் பேசுகிறேன். பிராமண சங்க கூட்டத்தில் தவறுதலாக நாடாரை சொல்லிவிட்டேன் என்று எண்ணுகிறார்கள். அப்படி கிடையாது. பக்தியை நாடார் என்று பல பிரசங்கத்தில் சொல்லி, பக்தியை தவிர நாடார் என்று சொல்லி இருக்கிறேன். தயவு செய்து தவறுதலான எண்ணத்தில் அணுக வேண்டாம். யாரும் தங்களை மட்டமாக நினைக்க வேண்டாம். பிராமணன் மூணு வேளை சந்தியாவந்தனம் செய்தால்தான் பிராமணன் என்று கூறியிருக்கிறேன். அதனால் சனாதன தர்மத்தில் சொல்லுகிறது, தவறு செய்தவன் பாவம் செய்தவன் உண்மையாக சந்தியாவந்தனம் செய்கின்ற பிராமணனுக்கு தட்சணை கொடுத்தால் சகல பாவமும் போய்விடும் என்று சொல்லியிருக்கிறேன். அதனால் எந்த ஜாதியையும் மட்டமாக அடியன் பேசவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி உங்கள் மனம் புண்பட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளும்படியா கேட்டுக்கொள்கிறேன். ராதே கிருஷ்ணன். எப்படி பெரியவர் மன்னிப்பு கேட்டிருக்காரா, என்ன மன்னிப்பு கேட்டிருக்காரு, நான் பண்ணது தப்பு, நான் தெரியாம சொல்லிட்டேன், அப்படி பேசியிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்கல. நான் வந்து பேசியதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், நான் சரியா தாண்டா பேசியிருக்கேன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு, நான் சரியா தான் பேசியிருக்கேன், சனாதன தர்மத்தில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறார் அந்த ஆளு. ஹெச் ராஜாவெல்லாம் எங்கே போனார் கேட்கிறேன். சனாதன தர்மம் அப்படின்னு சொன்னா பார்ப்பனியம், பார்ப்பனியம் என்று சொன்னால் சனாதன தர்மம், இந்த ரெண்டும் வேறல்ல, ஒன்று ஆரியம் தான். இது அத்தனைக்கும் பிறப்பிடம் நம்ம சொல்லும் போதெல்லாம் அது வேறு இது வேறு, ஹிந்து ஹிந்து ஹிந்துன்னு பொங்கிட்டு வந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது எங்கே போனார்கள். சனாதன தர்மத்தில் அப்படித்தான் இருக்குது. மூணு வேளை சந்தியாவதனம் பண்ணுகிற பார்ப்பனரிடம் மன்னிப்பு கேட்கலாம், பாவ மன்னிப்பா கொடுக்கலாம்னு சொல்லி இருக்குது. நான் அதைத்தான் சொன்னேன், அது தப்பு இல்லை, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு அவர் திருப்பியும் சொல்றாரு, நியாயப்படுத்துகிறார். அவர் இன்னொன்னு சொன்னார் கவனிச்சிங்களா, போற போக்குல பெரியவர் என்னன்னு, அதாவது நீங்க யாரும் உங்களை குறைவா நினைச்சுக்காதே, நீங்க யாரும் உங்களை உங்க ஜாதியை குறைவா நினைச்சுக்காதே. வாயில எனக்கு டேன்னு தான் வருது, டக்குன்னு டே எப்படின்னு வருது. அப்புறம் சொன்னா உடனே என்னங்க நீங்களும் இப்படி பேசுறீங்கன்னு எல்லாரும் கேக்குறீங்க. என்ன டே, நாங்க ஏன்டா எங்களை குறையா நினைக்க போறோம், நீ எங்களை குறைவா நினைக்காதே குறைவா நடத்தாதேன்னு சொல்றோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. நாங்க குறையா நினைக்கல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு தான் நாங்க நினைக்கிறோம். நீ அப்படி நினைக்காத, சனாதன தர்மம் சொல்லிச்சு, அது சொல்லிச்சு, இது சொல்லிச்சுன்னு இங்க வந்து நிக்காதே நாங்க சொல்றோம். சொல்லிவிட்டு நீங்க உங்களை அப்படி நினைத்துக் கொள்ளாதீர்கள். யாரு இது, நாடார்களுக்கு அறிவுரை. சர்ரா அப்படின்னு பார்த்தா அடுத்தது ஒண்ணு சொல்லியிருக்கார். அது எப்படி, செட்டியார் வீட்டில் வந்து தங்குவாராம், அங்கேயும் வந்து சாப்பாடு அவர் சாப்பிட மாட்டாராம். அதாவது அவர்னா செட்டியார் வீட்டு சாப்பாடாக சாப்பிட்றதில்ல, கவுண்டர் வீட்டுக்கு போனாராம். நீங்கள் எதுக்கு, நீங்கள் அந்த வீடியோவை பாருங்களா, நீங்கள் வீடியோவை பாருங்கள், சமக்கு அப்படியே பிபி ஆறு நமக்கு, நீங்கள் அந்த வீடியோவை பாருங்க, நான் அப்புறம் பேசுகிறேன். தெரியாமல் ஒருத்தன் சொல்கிறான், பரமாச்சாரியார் இந்திரா காந்தியோட பேசுகிறவோ கிணறுக்கு நடுவில் அந்த பக்கம் உட்காரச்சு பேசினார். ஏன்னா அவன் வந்து
சிகை எடுக்காத ஸ்திரீ, அதனால பார்க்கப்படாதுன்னு. அந்த தர்மம் அவருக்கு தெரியல. சில தர்மங்கள் நம்ம கடைபிடிச்சு தானே, நான் ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன், வெங்காயம் மூட்டு சாப்பிட மாட்டேன், கல்யாணத்திலேயே சாப்பிட மாட்டேன். இப்போ என்ன தங்க வச்சிருக்கிற ஒரு கவுண்டர் தான் வாசலில் தங்குறேன், சாப்பாடு மட்டும் நம்மளோட வாழத்துலேருந்து வருது. பார்த்துட்டீங்களா எப்படி இந்திரா காந்தி, இந்திரா காந்தியை போய் அவைவ தான். இந்திரா காந்தி வந்தப்போ இங்கே சிலர் புரியாமல் கேட்குறான், காஞ்சி பெரியவா கிணத்துக்கு அந்த ஆண்டை உட்காத்தி வச்சு பேசினார், அது ஏன்னு விவரம் இல்லாமல் சிலர் கேட்குறான். நான் சொன்னேன் அப்போ மொட்டை அடிச்சுக்கலே அப்படி அப்படி. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? புரியுதா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு? புரியுதா உங்களுக்கு? அட தமிழ் சமூகமே, இன்னும் இந்த பார்ப்பனிய சிந்தனைகளுக்கும் இவர்கள் வைத்த கட்டு கதைகளையும் நம்பி இன்னும் எத்தனை காலம் ஏமாற போகிறீர்கள்? அந்த பெரியம்பி என்ன சொல்றாருன்னு தெரியுதா? இந்திரா காந்தி கணவரை இழந்தவர், கணவரை இழந்த பெண்கள் மொட்டையடிக்க வேண்டும் என்பது சனாதன தர்மம். மனுநீதியில எங்கடா சொல்லியிருக்குது? இல்லாத மனுநீதி, பிரிட்டிஷ்காரன் எழுதிய மனுநீதி என்று பொங்கினீர்களே. முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மனுநீதியை அச்சடித்துக் கொடுத்த பொழுது இதோ உங்கால் சொல்றார், உங்காத்து பெரிய மாமா சொல்றார், அதெல்லாம் கடைபிடிக்கணுமோ இல்லையோ, தர்மமோ இல்லையோ, அவ மொட்டை அடிச்சுக்கலையோ இல்லையோ, அதனால கிணத்துக்கு அந்தாண்ட உட்காத்தி வச்சு பேசினார். ரைட்டு. அதுக்கப்புறம் வந்தார் இவர் பெரியவர், அவர் என்னை கையை பிடிச்சிருந்தார், என் தகாத முறையில் நடந்தாருன்னு ஒரு பொம்மநாட்டி சொன்னாரே எழுத்தாளர், அதெல்லாம் சனாதன தர்மத்தில் வருதா? ஆ எங்கானும் பெரியவரை வருதா? சின்னையா கலர் கலராக ரீல் விட்டு இதில் இதில் பாருங்கள், அதை விடுங்க. ஒரு தேசத்தினுடைய பிரதமரையே அவங்க எப்படி தான் பார்த்துருக்குறாங்கங்கிறதுக்கு சொல்கிறேன். நீங்கள் நாடார்களை குச்சப்படுத்தி விட்டார்கள்னா நம்ம கொந்தளிக்கிறோம். தேசத்தினுடைய பிரதமராகவே இருந்தாலும் அவர்களுக்கு யார் தான்? இப்போ கவுண்டர் வீட்டில் தான் தங்கியிருக்கிறேன், அதில் சொன்னார் கேட்டிங்களா? நான் இப்போ ஒரு கவுண்டர் ஆற்றுல தான் தங்கியிருக்கிறேன், ஆனால் சாப்பாடு மட்டும் நம்மளவா ஆற்றுலேருந்து வருகிறது. எதுக்கு? ஏன் என்னன்னு? சரி வா, வந்து வயலில் இறங்கு, உழுது விதைச்சி நாற்று நட்டு களைபறிச்சு உரம் போட்டு தண்ணி பாய்ச்சி வரப்பு வெட்டி நீயே அறுவடை பண்ணி நீயே கதிரடிச்சு சாப்பிடு, நெல் குத்தி சாப்பிடு, முடியுமா? அதில் ஒரு வியாக்கியானம் சொல்லுவாங்க, பச்சையாக கொடுத்தா சாப்பிடலாம், வெந்ததைத்தான் சாப்பிடக்கூடாது. வேதம் புது படம் பார்த்துருக்கீங்களா? அதில் சொல்லுவாங்க பச்சையாக கொடுத்தா சாப்பிடலாம், வெந்ததைத்தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒன்று சத்யராஜ் சொல்லுவார். ஏற்கனவே வெந்துடுச்சு ஐயர அப்படின்பாரு. காலங்காலமாக வெந்து கொண்டிருக்கிறது இந்த தணல். 2023 அவர் தைரியமா சொல்றாரு, தங்கி இருக்கிறது கவுண்டராத்துல, ஆனா நான் அங்க சாப்பிட மாட்டேன். அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு பாருங்க. அந்த ஆளு என்ன காரணம்? இப்ப இந்த பசுமாட்டை பிடிக்கிற கதை வேற நான் பேச வேண்டியிருக்குது, அதனால இதை நான் பேசிட்டு அந்த பசுமாட்டு கதைக்கு வரேன். இப்ப அதுக்கு ஒரு காரணம் சொன்னாரு. என்ன காரணம் சொன்னாருன்னா, வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்கப்படாது. அதுவும் அது மட்டும் காரணம் இல்லை, இப்ப வெங்காயம் பூண்டு இல்லாம சமைச்சு கொடுத்தா மட்டும் சாப்பிட போறாங்களா? அது இல்லை, இது பியூர் திண்டாமை. இப்போ இந்த வெங்காயம் பூண்டு சாப்பிடக்கூடாதுங்கிற கதை இருக்குல்ல, வெங்காயம் எனக்கு பிடிக்கல நான் சாப்பிடல அப்படின்னா அது வேறங்க, பூண்டு எனக்கு பிடிக்கல நான் சாப்பிடலன்னா அது வேறங்க. பிராமண அது சாதியின் அடிப்படையில் அந்த உணவு சித்தரிக்கிறார்கள், அதுதான் அங்கே பிரச்சனையாக வருது. சாதியின் அடிப்படையில் அந்த உணவு தீர்மானிக்கப்பட்டு பிராமணர்கள்லாம் வெங்காயம் பூண்டு சாப்பிட மாட்டான். ஏன் சாப்பிடக்கூடாது? ஏன்னா வெங்காயம் பூண்டு சாப்பிட்டா துரு குணங்கள், கெட்ட குணங்கள்லாம் வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன சொல்கிறான்னு உங்களுக்கு புரியுதா? பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் பேசி கொண்டிருக்கக்கூடிய நானும் வெங்காயம் பூண்டு சாப்பிட்றவன்லாம் துர்குணம் கொண்டவன். அப்படியா? கொஞ்சம் என்ன வரும், கோபம் வரும், காமம் இருக்கும், இதெல்லாம் இருக்குமா? ஆ இதனால வெங்காயம் பூண்டு, இதை இதே தான் நிர்மலா சீதாராமன் இந்திய ஒன்றியத்தினுடைய நிதி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சொன்னார், நான் வெங்காயம் சாப்பிடுவதில்லை எங்கள் ஃபேமிலியில், அதனால வெங்காயம் விலை எனக்கு என்னன்னு தெரியாதுன்னார் சொன்னாரா? அப்போ ஒரு உணவின் அடிப்படையில் நம்மளை எப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க பாருங்க. மாலன் நாராயணன் எழுத்தாளர், மூத்த பத்திரிகையாளர் சொன்னார் ஒரு பதிவில், இந்த கோவிட் டயத்தில் காய்கறி வண்டி வீட்டுக்கே வந்துச்சு, அதுக்கு எல்லாத்தையும் பாராட்டிட்டு நன்றி வந்து தலைமைச் செயலாளர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவார். தலைமைச் செயலாளர் சிறப்பாக பணியாற்றினார், மாற்றுக்கருத்து இல்லை, ஆனால் அந்த நன்றியை முதலமைச்சருக்கு சொல்வதற்கு மனமில்லாத அந்த குணம் இருக்கு பாருங்க. அதில் சொல்லுவார், நான் வெங்காயம் வாங்குறது இல்லை, எங்கள் ஆற்றுல வெங்காயம் வாங்குறது இல்லைங்க மாதிரி எழுதிச்சிருப்பார். அப்படின்னா என்னன்னா வெங்காயம் சாப்பிட மாட்டோம் எல்லா இடத்துலையும். இப்போ இன்னொரு 4 தலைமுறையாக நாயனம் வாசித்ததால் கலைஞர் குடும்பம் முதலமைச்சர் ஆனதுன்னு பேசின ஒரு அறைவிழுக்காடு கூட அறிவில்லாத ஒரு மூத்த பத்திரிகையாளர் இருக்கிறாரு, அந்த பத்திரிகையாளர் இதே மாதிரி பார்ப்பன சங்க மாநாட்டில் பேசினார். என்ன பேசினாரு?
எங்க அப்பாட்ட கேட்பேன், எப்படிப்பா இந்த இந்த சாப்பாடை சாப்பிட்ற, உப்பு இல்ல, சப்பு இல்ல, வெங்காயம் இல்ல, பூண்டு இல்ல, பிராமணன் இப்படித்தாண்டா சாப்பிடணும், பிராமணனா வாழ்றது கஷ்டம். அந்த ஆள் என்ன பேசுவானோ அதே தான் இவரும் பேசி வைக்கிறார். பிராமணனா வாழ்றது கஷ்டம் என்ன? அப்ப உணவின் அடிப்படையில் ரஜினிகாந்த் இதே கருத்தை சொன்னார். என்ன சொன்னார் ரஜினிகாந்த்? நான் வந்து குடிப்பழக்கத்தை விட்டுட்டேன், புகைப்பிடிக்கிற பழக்கத்தை விட்டேன், பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள், அப்புறம் மாமிசம் சாப்பிட்றதையும் விட்டேன், அசைவம் சாப்பிட்றதையும் விட்டேன், இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களெல்லாம் விட்டேன் அப்படின்னா என்ன? அது அவர் அவரது சிகரெட்டு மது அந்த வரிசையில் எதை கொண்டு வர்றாரு? நான் வெஜிடேரியனை கொண்டு வர்றாரு. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, அதிர்ச்சியாக இருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும், ஒன்று சொல்லட்டுமா? பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்த கொடுங்கோலன் ஹிட்லர் வெஜிடேரியன், தெரியுமா உங்களுக்கு? ஏராளமான உயிர்களை தன் உயிர் போல் நேசித்து அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து வந்த அன்னை தெரசா நான் வெஜிடேரியன். அசைவ உணவு, புலால் உணவு, அசைவ உணவுன்னு சொல்லக்கூடாது, புலால் உணவு சாப்பிடுகிறவர் யாரு? அன்னை தெரசா. இப்போ எதை வச்சு நீங்க தீர்மானிப்பீங்க? அப்போ உணவின் அடிப்படையில் டிஸ்கிரிமினேஷன் அகெயின். இப்போ எங்கே வந்திருக்கான்? பசுமாட்டை கட்டிப்பிடி. நான் ஒன்றே ஒன்று கேட்குறேங்க, வேலண்டைன்ஸ் டேக்கு பசுமாட்டை கட்டிப்பிடிக்கணுமா? ஒன்று தெரியுமா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தமிழ் கேள்வி, அதனால் நான் திருப்பி அதை பேசணும்னு நினச்சேன். வட இந்தியாவில் பசுமாட்டோடு வல்லுறவு செய்ததாக கைது செய்யப்பட்ட வழக்கு இருக்குது பேப்பரில் வந்து எல்லாத்தையும் நான் ஏற்கனவே தமிழ் கேள்வி அதை வந்து டேட்டோட பதிவு பண்ணிக்கலாம். வட மாநிலத்தில் பசுமாடு திடீர்னு கத்துது, அந்த வீட்டு ஓனர்லாம் ஓடி போய் பார்க்குறானுங்க, மூணு நாலு பேர் சேர்ந்து பசுமாட்டை ரேப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இவன் ஐடியா கொடுக்குறான் பசுமாட்டை கட்டிப்பிடின்னு. டே உங்களால் நம்பி இப்படின்னா ஐடியா கொடுக்கலாமாடா நீங்கள்? நான் என்ன கேட்குறேன், பசுமாட்டை கட்டிப்பிடிப்பேன், கோமியத்தை குடிப்பேன், ஆனால் ஒரு கவுண்டர் வீட்லேயும் ஒரு செட்டியார் வீட்லேயும் ஒரு நாடார் வீட்லேயும் சாப்பிட மாட்டேன். இல்லை நாட் ஒன்லி, இவர் இந்த மூணு சமூகங்களை பேசினதுனால சொல்கிறான், நீங்கள் எல்லா சமூகத்தையும் எடுத்துக்கோ, மனிதர்கள் மற்ற முன்னை போல சக மனிதன் வீட்டில் நீ சாப்பிட மாட்டேன், அவன்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்க மாட்டேன், ஆனால் கோமியத்தை குடிப்பேன். ஐயோ கோமியத்தை குடிப்பான் என்று சொல்லி விட்டான், ஹிந்து மதத்தை கொச்சைப்படுத்தி விட்டான், நாலு பேர் கிளம்பி வந்தீங்கன்னு நான் கேட்பேன், இப்போ நீ எங்களை கொச்சைப்படுத்திட்டே இல்லை, எங்கள் வீட்டில் தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொன்னேன்ல, ஏன் அண்ணன் தம்பி? ஆ, நாடார் சமூகம், செட்டியார் சமூகம், கவுண்டர் சமூகம் என்று இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சமூகங்களின் வீடுகளில் தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொன்னல, அப்போ நீ எங்களை அவமானப்படுத்திட்டே இல்லை, இதுக்கேன் நீங்கள் யாரும் பொங்கலை, இதுக்கேன் உங்களுக்கு யாருக்கும் கோவம் வரல? இப்போ இதில் இந்த இடைநிலை சாதிகள், இப்போ நான் சொன்ன இந்த இடைநிலை சாதிகள்லாம் இருக்குல்ல, இந்த இடைநிலை சாதிகளே பல பேர் இதே நிலைமையில தான் இருக்கிறான், இதே மன உணர்வு கூட என்னன்னு அவனுக்கு கீழே அவன் ஒரு ஆளை நினச்சி வச்சிருக்கான், நான் அவன் வீட்டில் சாப்பிட மாட்டேன், அவன் வீட்டில் தண்ணி குடிக்க மாட்டேன். இப்போ இவன் சொல்லும்போது நமக்கு கோவம் வருது இல்லை, இதே மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும். அப்போ இடைநிலை சாதிகளிடமும் இந்த பிரச்சனை இருக்கிறது. எல்லாருக்கிட்டையும் இந்த தோற்றுவா எது? இப்போ இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வந்து என்ன கிடையாது, அதை அதாவது என்ன, பிராமணர்களுக்கும் பிராமணர்கள் தான் சாதியை கண்டுபிடித்தார்களா வைத்தார்களா போனார்களான்னு இவங்க அடுக்கிறாங்கல்ல. நேற்று பூரி சங்கராச்சாரியார் சொல்லிய செய்தி ஒன்று வந்தது, வர்ணாசிரமம் பிராமணர்கள் கொடுத்த பரிசு. வர்ணாசிரமம் என்பது பிராமணர்கள் கொடுத்த பரிசு. அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகளிலும் வர்ண அமைப்பை உருவாக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்று பூரி சங்கராச்சாரியார் சொன்னதாக ஒரு செய்தி வந்துச்சு. எனக்கு அதிர்ந்து விட்ட, உண்மையிலே சொன்னாரா சொல்லலையா? இதெல்லாம் நடக்குது இந்த நாட்டில். அப்ப தமிழ் சமூகமே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், இவர்களுக்கு நம்மை விட உங்களை விட பசுமாடு மேலானதாக இருக்கிறது, நம் வீட்டில் கொடுக்கும் தண்ணீரை விட இவர்களுக்கு கோமியம் மேலானதாக இருக்கிறதுன்னு சொன்னால் அங்கே தான் பெரியார் கேட்டார், நாயும் பூனையும் மாடும் அந்த தெருவுக்குள் நடக்கலாம், மனிதர்கள் நாங்கள் நடக்கக்கூடாதான்னு கேட்டார். அம்பேத்கர் அதைத்தான் கேட்டார், அயோத்திதாச பண்டிதர் அதைத்தான் கேட்டார், நாய்க்கும் பூனைக்கும் அந்த தெருவில் அனுமதி உண்டு, எங்களுக்கு எங்களுக்கு நடக்கிறதுக்கு அனுமதி இல்லையான்னு கேட்டார். அப்போ எவ்வளோ வன்மத்தோடு இவர்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். ஒன்றே ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன், ஏற்கனவே நான் பேசுனது, அதனால தான் சிலப்பதிகாரத்தை எல்லாம் பெரியார் வந்து முரண்பட்டார். சிலப்பதிகாரத்தில் வந்து கடைசி கண்ணகி வந்து நீதி கேட்டு தேரா மன்னான்னு வாசலில் போய் நின்று கதவை தட்டி கண் தன்னுடைய கார் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டினால் அல்லவா பாண்டிய மன்னன், ஐயோ யானோ அரசன் யானே கல்வன், இப்படி தப்பா நீதி கொடுத்து விட்டேனே, அநீதியை இழைத்து விட்டேனேன்னு அங்கேயே செத்து போறான். பாண்டிய மன்னனினுடைய இல்ல தரசையும் அப்படியே செத்து போறான். பிரச்சனை முடிஞ்சது. ஆனால் கண்ணகி அதுக்கப்புறம் மதுரைக்கே சாபம் கொடுக்குறா, மதுரையை தீக்கரையாக்கிறாள்,
ஸ்பீக்கரை ஆக்கின்ற பொழுது கொஞ்சம் பேருக்கு விதி விலக்கு கொடுக்குறா. அந்த விதி விலக்கில் யாரெல்லாம் வராங்க தெரியுமா? பார்ப்பனர்களும் பசுமாடும் வருது. அப்போ தான் பெரியார் கேட்டார், ஏண்டா பார்ப்பனருக்கும் பசுமாட்டுக்கும் விளக்கு கொடுக்குற எடா இலக்கியம்னு கேட்டார். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நடக்க பாருங்க, பசுமாட்டை சேர்த்துக்க தயார், மனிதனை சேர்த்துக்கொள்ள தயார் இல்லை என்ற நிலை. இன்னும் எத்தனை ஆண்டு காலம் நாம் இதை எதிர்த்து போரிட வேண்டி இருக்கிறது இந்த மண்ணில் என்று தெரியவில்லை நண்பர்களே. ஆனால் இந்த மண்ணில் இதை எதிர்த்து நாம் இன்னும் தொடர்ந்து போராட வேண்டும். அவர்கள் மாறவே இல்லை. நான் வந்து 2023 ஒரு புதிய தலைமுறையாக இருக்கக்கூடிய சோகால்ட் அப்பர் காஸ்ட், பார்ப்பன சமூகத்தில் பிறந்திருக்கக்கூடிய தம்பி தங்கைகளுக்கு வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், உங்களுடைய இந்த முன்னோர்களுடைய பேச்சுக்களை கேட்டு ஏமாந்து விடாதீர்கள். இவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள். முழுக்க முழுக்க பார்ப்பன தர்மத்தின்படி, உங்களுக்குன்னு ஒரு தர்மம் வச்சிருக்கீங்களா, அவங்க சொல்றாங்களா, அந்த தர்மத்தின்படி வர்ணாசிரமத்தின்படி உங்களால் வாழவே முடியாது. ஏன் தெரியுமா? நீங்க உஞ்ச விருத்தி வாங்கிதான் வாழணும். அப்படிதான் வாழ்கிறீர்களா எல்லாரும்? இப்படி வாழ முடியுமா? வெளிநாட்டிற்கு செல்லக்கூடாது, கடல் தாண்டக்கூடாது. பார்ப்பனர்கள் ஒரு பார்ப்பனர்களும் கடல் தாண்டாமல் இருக்கிறீர்களா? இல்ல இல்ல, எல்லா சட்டத்தையும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி வளைக்கிறீங்கல்ல. அப்ப கவுண்டர் வீட்டுல சாப்பிடறதுக்கும் செட்டியார் வீட்டுல தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் எங்க வந்து நிக்குது வர்ணாசிரமம்? நாடார்கள் பாவம் பண்ணணும் மட்டும் எப்படி சொல்ல தோணுது உங்களுக்கு நாக்கு? அப்போ உங்களை ஏமாற்றுகிறார்கள் தம்பி தங்கைகளே. நீங்கள் இவர்களுடைய பேச்சுக்களில் மயங்கி ஏமாந்து விடாதீர்கள். வெளியில் வாருங்கள், பகுத்தறிவோடு சிந்தியுங்கள், அறிவியல் சார்ந்து சிந்தியுங்கள், வாசியுங்கள், படியுங்கள், மனிதர்களை மனிதர்களாக நேசியுங்கள். சாதி மத வெறியை விட்டு வெளியில் வாருங்கள். எல்லோரோடும் சகோதரத்துவத்தோடு பழகுங்கள். இணைந்து ஒரு புதிய சமுதாயத்தை படைக்கலாம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.